வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் அஜித் குமார் நடிச்சு எச் வினோத் டைரக்ட் பண்ணியிருக்க நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை இது பிங்க் படத்துடைய ரீமேக்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அஜித் பிங்க் படத்துடைய ரீமேக்ல நடிக்க போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே கிட்டத்தட்ட ஹிந்தி தெரியாத நிறைய அஜித் ஃபேன்ஸ் அந்த படத்தை டவுன்லோட் போட்டு பார்த்தாங்க. பிங்க் படத்தை பார்த்த அஜித் ஃபேன்ஸ் பல பேர் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா படத்துல ஒண்ணுமே சொல்ற அளவுக்கு இல்லையே, இது எப்படி தேரும், இந்த கதை எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அமிதாப் பச்சனுக்கு டைலாகே இருக்காது, படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கோர்ட்டுக்குள்ள நடக்கிற டிராமா மட்டும்தான், இதை எடுத்து வச்சா இங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இது ஓடுமா அப்படின்ற டவுட் அஜித் ஃபேன்ஸ்க்கே வந்துச்சு. பிங்க் படத்தை பார்த்த அஜித் ஃபேன்ஸே பெரும்பான்மையானவர்கள் தோய்வடைஞ்சதால அந்த படத்தை யாருமே இப்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2016 ரிலீஸ் ஆன பிங்க் படமே மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கிடையாது, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அந்த படம் ஹிந்தியில பயங்கரமா ஓடிச்சு, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், 20 கோடி பட்ஜெட்ல எடுத்த அந்த படம் 70 கோடி சம்பாரிச்சதுன்னு சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. அந்த படம் சென்னையில 2016 ரிலீஸ் ஆகும் போது வெறும் 3 நாள் தான் ஓடிச்சு, அதுக்கப்புறம் படம் பார்க்க 10 பேர் கூட வரலன்னு அந்த படத்தை திங்கக்கிழமையை தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு படு சுமாரான படம் தான் அது. ஆனா அந்த படத்துல சொல்லியிருக்க கான்செப்ட், அந்த கதையோட கரு இந்தியா முழுக்கும் பரவலா பேசப்பட்டுச்சு. நோ மீன்ஸ் நோ, முடியாதுன்னா முடியாது, பெண்களுக்கு இந்த காலத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு பாதுகாப்பு சட்டமா, இப்ப நடக்கிற சமூக சீர்கேடுகளுக்கு இந்த படம் மிகப்பெரிய பாடமா அமைஞ்சதுன்னு இந்தியா முழுக்கும் பரவலா பேசப்பட்டுச்சு. பிங்க் படம் அந்த அளவுக்கு பேசப்பட்டது காரணம், இந்த படத்துடைய கதைகளை நடக்கிறதே டெல்லியில தான், டெல்லியில தான் நிர்பயா இன்சிடென்ட் நடந்தது. இந்தியால இருக்க பல பேர் நிர்பயா பிரச்சனைக்கு காரணம் அந்த பொண்ணு கொடூரமா ரேப் பண்ண முக்கிய காரணம் பாதி பேர் சொன்னாலும், மீதி பேர் அந்த பொண்ணு நடுராத்திரி ஒரு பையன் கூட ஏன் சுத்திட்டு இருந்தா, அவளுடைய கேரக்டர் சரியில்லாத காரணத்தால தான் இந்த மாதிரி அந்த பொறுக்கி பசங்க ரேப் பண்ணாங்க, சோ இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இந்தியால பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிங்க் படத்துடைய மைய கருத்து என்னன்னா, ஒரு பொண்ணு வேணா நோன்னு சொன்னா, அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி இல்ல செக்ஸ் ஒர்க்கரா இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ, அதை மீறி கையை வச்சா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதான் இந்த படத்துடைய சோல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. முக்கியமா இந்த கருத்தை எல்லாருமே ஏத்துக்கொண்டே தீரணும். இந்த கருத்தை ஏத்துக்காதவங்க ஆணாதிக்கத்தை சேர்ந்தவங்க, கெட்ட எண்ணம் படைச்சவங்கன்னு ஓபனா சொல்லிடலாம். அதனாலே இந்த கருத்தை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஹிந்தியில அந்த படம் சுமாரா ஓடினாலும் பெஸ்ட் பிலிம் ஆன் சோசியல் இஷ்யூஸ்க்கு பிங்க் படம் நேஷனல் அவார்டே வாங்குச்சு. சோ இந்த மாதிரியான நல்ல கருத்தை சாதாரண ஆட்கள் மூலம் சொன்னா மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது. தமிழ்நாட்டில் அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் இந்த கதையோட கருத்தை சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகும், எல்லாரையும் போய் சேரும், பல பேர் இதனால திருந்தலான்ட்டு இந்த கதையை அஜித் எடுத்திருக்காரு. அது தமிழ்நாட்டிலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க அது கொஞ்சம் நியூட்ரல் தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல வாழறவங்க தான் அதிகம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இங்க ரொம்ப கம்மி தான். இந்த படத்துடைய கதையில நைட்டு 3 பொண்ணுங்க பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு குடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்துறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் கொஞ்சம் எல்லை மீறி அவங்கள தப்பா யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதை சகிச்சுக்க முடியாத படத்துடைய ஹீரோயின் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு பாட்டு எடுத்து ஒரு பையனோட மண்டையை உடைச்சிடறாங்க. சம்பந்தப்பட்ட இந்த 3 பெண்களுமே ஒரு நடுத்தர குடும்பத்து பெண், அடி வாங்கின அந்த பையன் சொசைட்டில மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஒரு தலைவர் பையன், அதுக்கப்புறம் அந்த பசங்க இந்த பொண்ணுங்களை எப்படி பழி வாங்குறான்றதான் மீதி கதை. அந்த பொண்ணுங்க மேல ப்ராஸ்டிடியூட் அட்டெம்ட் மர்டர்னு 2-3 கேஸ் போட்டு விடுறாங்க. பத்தாத்துக்கு கடத்திட்டு போய் கார்ல வச்சு வக்கரமா கெடுத்து மொலஸ்டும் பண்ணி விட்டுறாங்க. அந்த பசங்க ஜோடிச்ச கேஸால அந்த பொண்ணை போலீஸும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து மிகப்பெரிய அட்வொகேட் ஆன அஜித் இந்த கேஸுக்குள்ள வந்து எப்படி அந்த 3 பெண்களையும் காப்பாத்தினாருன்றதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. நான் சொன்ன இந்த கதை அப்படியே பிங்க் படத்துலயும் வர சேம் கதை தான். பிங்க் படத்துடைய ஒரிஜினல் லென்த் 2 hours 16 minutes. நேர்கொண்ட பார்வை படத்துடைய லென்த் 2 மணி நேரம் 38 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் அந்த படத்தை விட நேர்கொண்ட பார்வை லென்த் அதிகம். அந்த 22 நிமிஷம் என்னென்ன சீன்ஸ் வந்திருக்குன்னா, படத்துடைய இன்டர்வலுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் ஒரு ஃபைட் இருக்கு, இன்டர்வலுக்கு அப்புறம் 7 மினிட்ஸ்க்கு அஜித்க்கு ஒரு பிளாஷ்பேக் சீன்ஸ் இருக்கு. அஜித் வித்யா பாலன் கூட வாழற ஒரு சின்ன வாழ்க்கையை பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த 2 பார்ட்டையும் அப்படியே தூக்கிட்டேன்னா பிங்க் படத்துடைய டிட்டோ தான் இந்த நேர்கொண்ட பார்வை படம்னு அடிச்சு சொல்லலாம். ஒரு டைலாக் ஒரு சீனை கூட அந்த படத்துல இருந்து மாத்தல, அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, படம் பார்க்க வந்த அஜித் ஃபேன்ஸ்க்கு இவங்க ஆட் பண்ண அந்த 22 நிமிஷம் சீன் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். அந்த 22 மினிட் சீன் மட்டும் இந்த படத்துல இல்லாம போயிருந்ததுன்னா, இந்த படத்துல அஜித் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணிருக்காரு, இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அஜித்தே வராருன்னு ஒரு நெகட்டிவ் மெசேஜ் தான் பரவிருக்கும். எச் வினோத் அதை கிளியரா கால்குலேட் பண்ணி சூப்பரா ஸ்கிரீன் பிளே மாத்தி அதுல ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும்.
அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மாசான ஒரு ஃபைட் சீன், அஜித்தோட யங் கெட்டப்புக்கு ஒரு சாங். இதை கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு கிளியரா அதை எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் ஹிந்தி பிங்க்ல அமிதாப் பச்சன் ஒரு நார்மல் டிப்ரெஷன்ல தான் இருப்பாரு, அவருக்கு மிகப்பெரிய டிசீஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. ஆனா நேர்கொண்ட பார்வையில அஜித் படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து சைக்காட்டிஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு. டேப்லெட்ஸ் எடுத்துக்கலன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபம் வரும் அப்படின்றத படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு பில்டப் கொடுத்து கொடுத்து திடீர்னு கோவப்பட்டு சண்டை போற மாதிரி காட்டாம அந்த இன்டர்னல் பிளாக்குக்கான ஃபைட்டுக்கான டெம்போவை ஃபைட்டுக்கான டெம்போக்கான லீட படத்துடைய ஆரம்பத்துல இருந்தே ஸ்கிரீன் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு அந்த அளவுக்கு மென்டலி டிப்ரெஷன் வரது காரணமும் தன்னுடைய ஒய்ஃப் தான்றதையும் ஃபிளாஷ்பேக்ல காட்டிடுவாரு. எச் வினோத் இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸோட பல்ஸ தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணதால இந்த படம் தமிழ்நாட்டில் நிச்சயமா ஒரு சூப்பர் ஹிட் படமா மாறி போச்சு. அதுவும் படத்துடைய டயலாக்ல சின்ன சின்ன மாஸ் எலமெண்ட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அடிப்பட்ட பையன் கோர்ட் ரூம்ல அஜித்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமான்ட்டு, தெரியுமான்னு உங்க மாமா கிட்ட கேளுன்னு அஜித் தலையாட்டிக்கிட்டே சொல்லுவாரு. இந்த டயலாக் எல்லாம் கிளாப்ஸ் தியேட்டர்ல அள்ளிச்சு. அதே மாதிரி படத்துடைய வில்லனுடைய அப்பா கிட்ட அஜித் போய் கேட்பாரு, என் முகத்தை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுதான்னு கேட்பாரு. அதுக்கு அவ்வளோ பெரிய தலைவரான அவரு தெரியலன்னு பயந்துகிட்டே தலையாட்டுவாரு. இந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் அஜித் ஃபேன்ஸுக்கான விருந்து. இந்த படத்துடைய இன்டர்னல் பிளாக்ல வர அந்த ஃபைட் சீன்ஸ் தான் எச் வினோத்தும் அஜித்தும் அடுத்து எடுக்க போற படத்துக்கான விசிட்டிங் கார்டு. இந்த டெம்போல அடுத்த படம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தா அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. இந்த படம் ஒரு ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்கான படம். பிஎன்சிக்கு இந்த படம் போய் பெருசா சேரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த படத்துல பாதிக்கப்பட்ட அந்த மூணு பெண்கள் மேல பெரிய சிம்பத்தி எல்லாம் ஆடியன்ஸ்க்கு வராது. ஏன்னா அவங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டேன்னு கோர்ட்லயே ஓபனா ஒத்துப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த பொண்ணுங்களை ஏழாகடமான கேள்வி இந்த படத்துல அஜித்துடைய ஆப்போனண்டான பாண்டே தான் கேள்வி கேட்பாரு. தியேட்டர்ல அஜித்துக்கு வர கிளாப்ஸை விட பாண்டேக்கு வர கிளாப்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. சோ ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணுங்களை தாறுமாற கேள்வி கேளு தலைவான்ட்டு சப்போர்ட் பண்றது பாண்டேக்கு தான், அஜித்க்கு கொஞ்சம் கம்மி ஆகுது. இது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட், உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்கான ஒரு சமமான படம் இது. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு கல்ச்சர் இருக்குன்றது நமக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்தமா பார்த்தனா இந்த படத்துல சொல்லப்படுறது நல்ல கருத்து தான். பாதிக்கப்பட்ட அந்த மூணு பெண்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்களா இல்ல மக்கள் எதிர்க்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது 50-50 ஆயிப்போச்சு தமிழ்நாட்டுல. சோ இந்த கலாச்சார வித்தியாசம் இருந்தாலும் நம்ம ஊர்ல கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் ஆண்கள் எல்லை மீறுவாங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கருத்தை அஜித் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு சொல்றாங்க. தெளிவா தெரிஞ்சுதான் இந்த படத்தை சூஸ் பண்ணிருக்காரு. மங்காத்தா பில்லான்னு நெகட்டிவ் ஷேட்ல படம் பண்ண அஜித் இப்ப ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. பல பேர் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்களுக்கு உதாரணமா நம்ம நடந்துக்கணும், அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை படம் மூலமா சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிந்திச்சு நிதானமா தேர்ந்தெடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்கான்றத நல்லா தெரியுது. தெரியாம ஒன்னும் அவர் இந்த படத்தை சூஸ் பண்ணல. இந்த படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர், அவர் என்னதான் ஹிந்தி படத்தோட ப்ரொடியூசரா இருந்தாலும் டைட்டானிக் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன காலத்துல இருந்து அவர் நிறைய தமிழ் படங்கள்ல சென்னையில இருக்க தியேட்டர்ல பப்ளிக்கோட பப்ளிக்கா உட்காந்து பாப்பாரு. சவுத் இந்தியாவில் எடுத்த நிறைய படங்களோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அவர் ஹிந்தியில் எடுத்திருக்காரு. மிகப்பெரிய தமிழ் பற்று உள்ள அவர் முதல் முறையா டைரக்டா ஒரு தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு நம்ம டீம் சார்பா வாழ்த்துக்கள். அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் தரமாவே இருந்தது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓவரலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் சுமாரா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போன எல்லாருக்குமே இந்த படம் மிகப்பெரிய திருப்தியை கொடுத்துச்சு. இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப ஒரு ஆளும் இல்ல. இந்த படத்துடைய ரிசல்ட் ஒன்னு அபோவ் ஆவரேஜ் இல்ல சூப்பர் ஹிட் தான். சோ இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா இந்த படத்துடைய கருத்து சமூகத்துக்கு இப்போ தேவையான ஒண்ணு, அதனால இந்த படத்துக்கு தாராளமா 100-க்கு 100 மார்க் கொடுக்கலாம். அஜித்தை பார்த்து பல அட்வொகேட்ஸ் திருந்தி இனிமே நேர்மையா நடந்துகிட்டாங்கன்னா அதுவும் நாட்டுக்கு நல்லது தானே. இன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ல நிறைய அட்வொகேட்ஸ் வந்து பாத்துருந்தாங்க. சோ தலை அஜித்தை தமிழ்நாடு பார் கவுன்சிலையும் இன்டைரக்டா பல பேர் சேர்த்துக்கிட்டாங்க. பல அட்வொகேட்ஸ் வீட்டுல இனி தலையோட போட்டோவும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜித் இது மாதிரி நல்ல விஷயங்களை கால் வச்சதால இனி வர நடிகர்களும் இது போல பல நல்ல விஷயங்கள் மேல கை வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தலை ஓபன் பண்ண மிகப்பெரிய கேட் ஓபனிங் தான் இது. இந்த படத்துக்கு நீங்க டிக்கெட் காசுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஒர்த்து தான். பிளாக்ல டிக்கெட் வாங்காம இந்த படத்துக்கு டிக்கெட்டுக்கு நீங்க கொடுக்குற காசு ஒர்த்தான காசு. இது ஒரு சூப்பர் ஹிட் படம். அடுத்த படத்தில் சந்திப்போம். சூரியன் உதிப்பதோ கிழக்கே, சுந்தரி அழப்பதோ வழக்கே, சூடு வறக்க போகுது என் முதல் வழக்கு. I am speaking, no class speaking. Sit down, please. கடுப்பேத்துறார் மை லார்ட். ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300. சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர்.